தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உள்ள நிலையில் காரில் கொண்டு சென்ற ரூபாய் 2,61,500 ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர். 18வது மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களவை தொகுதிகளுக்கான 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பொதுமக்கள் உரிய ஆவணமின்றி ரூபாய் 50,000 வரை கொண்டு செல்லலாம் எனவும், அதற்கு மேல் கொண்டு சென்றால் உரிய ஆவணங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும், இல்லை என்றால் அந்த பணத்தை பறிமுதல் செய்து அரசுக்கு ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த அனுமன் தீர்த்தம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூரிலிருந்து அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை சோதனை செய்ததில் உரிய ஆவணமின்றி ரூபாய் 2,61,500 ரொக்கத்தை கொண்டு சென்றது தெரிய வந்தது. உடனடியாக தேர்தல் பறக்கும் படையினர் இந்த பணத்தை அரூர் கருவூலக அலுவலகத்திற்கு இன்று காலை ஒப்படைத்தனர். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பு ரூபாய் 2,61,500 ரூபாயை முதல் முறையாக பிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.